ஏன்னா அல்லாஹத்தாலா மிகப்பெரிய அறிவாளி, பரிபூர்ணமான அறிவு பெற்றவன். அவனுடைய அறிவுக்கு நிகராக எந்த அறிவும் கிடையாது. உலகத்தில் உள்ள எல்லா அறிவுகளையும் கொடுத்தது அவன்தான். அப்படிப்பட்ட மிகப்பெரிய அறிவாளியாக அல்லாஹத்தாலா ஒரு வார்த்தையை சொல்லுகின்றான் என்று சொன்னால், அந்த வார்த்தைக்குள்ளே பல கருத்துகள் இருக்கும், பல ஞானங்கள் இருக்கும். அதனால இங்க அல்லாஹத்தாலா இன்னமா யஹாஃபுல்லா வலம் யஹ்ஷ இல்லல்லாஹ் என்ற இடத்துல வலம் யஹஃப் இல்லல்லாஹ் என்று சொல்லவில்லை. பயப்பட அவர்கள் அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் பயப்பட மாட்டார்கள் அப்படிங்கிறது இப்படியும் சொல்லலாம். வலம் யஹஃப் இல்லல்லாஹ் அப்படின்னு சொல்லலாம், அப்படி சொல்லலாம் அல்லாஹத்தாலா. வலம் யஹ்ஷ இல்லல்லாஹ், ஹஷ்யத் என்ற வார்த்தையிலிருந்து வந்த யஹ்ஷா என்ற வார்த்தையை அல்லாஹ் இங்கே குறிப்பிடுகின்றான். ஹஷ்யத் அப்படிங்கிறதுக்கு கருத்து என்னன்னு கேட்டா, மார்க்க அறிவுடன் கூடிய பயம் என்று அர்த்தம். மார்க்க விளக்கத்துடன் கூடிய பயம். நிர்வாகிகளாக இருக்கக்கூடியவருக்கு அல்லாஹ்வுடைய பயம் இருக்க வேண்டும், ஆனா மார்க்க அறிவும் இருக்க வேண்டும். ஷரியத் சம்பந்தப்பட்ட அறிவும் அவரிடத்தில் இருக்கணும். அறிவில்லாமல், மார்க்க அறிவில்லாமல் பயம் மட்டும் இருந்தாலும் கூட தப்பு செய்யக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். இல்ம் இல்ல, மார்க்க சம்பந்தப்பட்ட இல்ம் இல்ல. இது வக்ஃபுடைய பொருளாச்சே, இது அடுத்தவருக்கு கொடுக்கலாமா, நாம் உபயோகப்படுத்தலாமா, இதை எதற்காக வேண்டி உபயோகப்படுத்தலாம் என்ற இல்ம் இருக்க வேண்டும் அவரிடத்துல. அப்படி இல்ம் இல்லாதவராக இருந்தால் இல்ம் உடையவரிடத்தில் கேட்டு அந்த இல்மை உண்டாக்கி கொள்ள வேண்டும். அவருக்கு பேர் தான் ஹஷ்யத் இருக்கக்கூடியவர் என்பதாக பொருளாகும். வலம் யஹ்ஷ இல்லல்லாஹ் என்று சொன்னால் மார்க்க அறிவுடன் கூடிய பயம் அவருக்கு இருக்க வேண்டும். அல்லாஹவை தவிர அந்த பயம், அந்த பயத்தை வேறு எவர், அந்த பயம் அவரிடத்தில் கட்டாயமாக இருக்க வேண்டும். அல்லாஹை தவிர வேறு யாரையும் அந்த விஷயத்திலே பயப்பட மாட்டார் என்பதாக பொருளாகும். அதில் அப்படி ஏராளமான விளக்கங்கள் இதற்குள்ளே இருக்கின்றன. சரி, இப்போ ஈமான் கொண்டவர் மட்டுமே இப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லும்போது, அப்ப காபிரானவர்கள் மற்ற வேலைகளுக்கு உபயோகப்படுத்தலாம், நிர்வாகத்துக்கு வரக்கூடாது. நிர்வாகம் முதல்ல சொல்லப்பட்ட ஏழு அர்த்தம் சொன்ன பாருங்க, அதுல எதுக்கும் வரக்கூடாது. இன்னமா யாமுரு மசாஜித் அல்லாஹ் அப்படிங்கிறது யாமுரு இமாரத் என்ற வார்த்தையிலிருந்து வந்தது. அதுக்கு வந்து கட்டணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இதை பாதுகாப்பது, சுத்தம் செய்வது, இப்படி எல்லாம் சொன்ன பாருங்க. இந்த விஷயங்களில நிர்வாகிகளாக வரக்கூடியவர்களுக்கு மட்டுமே, அவர்கள் மட்டுமே இந்த ஐந்து விதமான நிபந்தனைகள் உடையவர்களாக இருக்க வேண்டும். சரி, கட்டடம் கட்டுறாரு ஒருத்தர், மஸ்ஜிதுடைய கட்டடத்தை கட்டுகின்றார், அவரும் மோமினா தான் இருக்கணும். முஸ்லீம் அல்லாதவர் மஸ்ஜித் கட்டக்கூடாது அப்படின்னு சொன்னா ஒரு கட்டணம் கூட வராது. முஸ்லீம் அல்லாதவங்க தானே பெரும்பாலும் கட்டுறாங்க, கட்டடம் கட்டுறாங்க. அப்ப அந்த நிர்வாகம் அப்படிங்கறதுல, மஸ்ஜிதுக்குள்ளே உள்ள நிர்வாகம் என்பதில் தான் இந்த ஐந்து விதமான நிபந்தனைகள் உடையவர்களாக இருக்க வேண்டும். கட்டடம் கட்டுறதோ அல்லது அதை சுத்தம் செய்வதோ அல்லது வேறு விதமான பராமரிப்புகளை ஏற்படுத்துவதோ இதுவெல்லாம் மூமின் அல்லாதவர்கள் செய்யலாம் என்பது பொருளாக. அதனால இமாரத் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு விதத்தில், இன்னமா யாமூர் மசாஜித் அல்லாஹ் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு விதத்தில ரெண்டு விதமான கருத்துகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அதாவது மஸ்ஜிதினுடைய நிர்வாகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒன்று, இது அதனுடைய பராமரிப்புகள், அங்கு இருக்கக்கூடிய இபாதத் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இவற்றை நிர்வாகம் செய்வது. இன்னொன்று கட்டடம் கட்டுவது, அதை பராமரிப்பது, அதை சுத்தமாக வைத்துக் கொள்வது, அதற்கு தேவையான விஷயங்களை கவனிப்பது, இவையெல்லாம் வெளித்தோற்றமான விஷயங்கள். இந்த வெளித்தோற்றமான விஷயங்களிலே முஸ்லிம் அல்லாதவர்களை, மூமின் அல்லாதவர்களை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்பதும் இதற்குரிய விளக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது.